கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த சிறிய செய்தியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய அன்பு மெய்யாகவே நம்மை தாங்கி இம்மட்டும் நடத்துகிறது நிச்சயமாகவே அது இந்த புதிய ஆண்டிலும் உங்களை நடத்துகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார் அவர் நிச்சயமாகவே ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் அவர் உங்கள் மேல் அவருடைய கிருபையை பொழிந்து உங்களை வழிகாட்ட அவர் எப்போதும் பிரியமுள்ளவராக இருக்கிறார் தேவனுடைய பூரண சித்தம் நம் வாழ்க்கையை குறித்து நம்மை ஆசீர்வதிப்பது என்பதுதான் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் மீட்டுக்கொண்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து சென்றார் இந்த நாட்களிலும் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் நீங்களும் நானும் தேவனுடைய இஸ்ரவேலராக வாக்குத்தத்தத்தின்படி இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என கன்பானவர்களே உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தாம் ஆனால் பல வேலைகளில சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எழும்பி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது சத்ருவானவன் எப்படியாகிலும் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விட வேண்டும் நம்முடைய இருதயத்தின் சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்று அவன் பல முறை பல வழிகளில் முயற்சிப்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்து இதை இந்த மக்களிடத்தில் இப்பொழுது சொல்லு என்று ஆண்டவர் என்னோடு பேசினார் ஒருவேளை சமாதானம் இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் இந்த செய்தியை பார்க்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில சமாதான குறைச்சல்கள் அதிகமாய் காணப்பட்டு உங்கள் வேலைகளில உங்கள் குடும்பங்களில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் மிகுந்த நெருக்கத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு என் சமாதானத்தை தருகிறேன் நான் உனக்கு சமாதானம் அருளுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு சமாதானத்தை அருளி உன் காயங்களை கட்டி உனக்கு நான் ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சமாதானம் அருளுகிற நல்ல ஆண்டவர் நான் உனக்கு சமாதானம் தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று அவர் தம்முடைய வாக்கு இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு சமாதானம் மருளி உன் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவேன் நான் உனக்கு சமாதானம் மருளி ஓ உனக்கு நான் நன்மையை தருவேன் என்று அவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார் அநேக முறை இந்த சமாதானத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு இதை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது வேதத்தில் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக அண்டவராக இயேசு சிந்தின ரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிற மாபெரும் ரட்சிப்பின் பாக்கியத்தை குறித்து எபேசிய நிறுவத்திலே பவுல போஸ்லர் பல பலவிதங்களிலே அந்த மகிமை குறித்து விளக்குகிறார் அந்த விளக்கத்தின் ஒரு பகுதியாக எபேசியர் நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க இந்த நாளிலே விரும்புகிறேன் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்கிறார் சமாதான கட்டை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு அன்பினாலே சமாதான கட்டை நீங்கள் காத்துக்கொண்டு ஒருமையை ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று அப்போ பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகிறார் இந்த நாளில் மாண்டு சொல்லுகிறார் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வேலையின் வாழ்க்கையிலும் சரி சமாதான கட்டை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆவியின் ஒருமையினாலே காத்துக்கொள்வதற்கு இருங்கள் ஓ எப்படியாகிலும் பிசாசு உங்கள் சமாதானத்தை எடுத்துவிட்டு உங்களை உங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நடத்தும்படிக்கு உங்களை எப்படியாகிலும் அவன் ஏவும்படிக்கு ஆட்களையும் சூழ்நிலையும் அனுப்பி கொண்டிருக்கிறான் கற்றுடைய பிள்ளைகளை மனமடிவுண்டாக்கவும் கற்றுடைய பிள்ளைகளை வீழ்ந்து போக பண்ணவும் சத்ரிவாறு முயற்சி செய்கிறான் ஆனால் கண்பான ஜனமே உன்னுடைய அழைப்பை நீ எண்ணி பார் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு அது விலையேற பெற்றது அதை தேவனுடைய அன்பினாலே நீங்கள் காத்துக்கொள்ளும்படிக்கு போசல் இந்த நாளிலே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் ஆகவேதான் இயேசு சொன்னார் தன்னுடைய பெருகின்ற வேலைகளில அப்போ சிலர்கள் எல்லாரும் அவரை ஏங்கி பார்த்துக் கொண்டிருந்தார் ஐயோ நீர் எங்களை விட்டு செல்ல போகிறீரா என்று அவர்கள் கலக்கத்தோடு பொழுது ஆண்டவர் சொன்னார் என் சமாதானத்தை உங்களுக்குள் வைக்கிறேன் என் சமாதானத்தை வைக்கிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இவராக ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் என் சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என் சமாதானத்தை வைக்கிறேன் கடல் அலை போன்ற பிரச்சனைகள் வந்தது கடல்கள் அலை அடித்து எழும்பிற்று ஆனால் அவர் சமாதானத்தினாலே அந்த கடல் அலையின் மத்தியில் அந்த படகிலே உறங்கிக் கொண்டிருந்தார் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே என் சமாதானத்தை நீ காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது கடல் அலைகள் போன்ற பிரச்சனைகள் எழும்பலாம் புயல் போன்ற சூழ்நிலைகள் எழும்பலாம் அவைகள் எல்லாவற்றிலும் நீ அமைதியோடு நீ சமாதானத்தோடு ஓ கர்த்தரை போல நித்திரை செய்து அவைகளை மேற்கொள்வாய் அலலூயா உனக்கு அமரிக்கையும் நம்பிக்கையும் உன் பலனாக இருக்கும் அழலூயா கர்த்தர் உன் வாழ்க்கையில வெற்றியை தரும்படிக்கு இந்த சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக நாம் எல்லாரும் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே சமாதானத்தை குலைத்து போட முயற்சி செய்கின்ற பிசாசின் தந்திரங்களை அறிந்து அன்று சமாதானத்தை எடுத்து நாங்கள் சமாதானமின்றி தவிக்காதபடிக்கு உடைய சமாதானத்தை எப்போதும் காத்துக்கொள்வதற்கு அன்று நாங்கள் உடைய ஆவியினாலே ஒரு மனதை சமாதான கட்டினால் தேவ அன்பிலே காத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை இந்த செய்தியை பார்த்துக் கொண்டு அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டபுர கண்ணீர் வடிக்கிறதை நான் பார்க்கிறேன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என் வேலையில் சமாதானம் இல்லை என்று புலம்பி தவிக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன் ஆண்டவை சொல்லுகிறார் என் அருளும் நான் அருளும் சமாதானத்தை என் மகளை நீ பெற்றுக்கொள் என்று ஆண்டவை சொல்லுகிறார் நான் அருளும் சமாதானம் உலகம் கொடுப்பதைப் போன்றது அல்ல என் சமாதானம் உண்மையில் இப்பொழுது இறங்கி வர உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாயா என்று கேட்கிறார் சமாதானத்தை பெற்று அதை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள அனுதினமும் அவருடைய பிரசனத்தில் நாம் அமர்ந்திருப்போம் ஓ இந்த நாளிலே ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் நதியைப் போல இறங்கும்படி நான் ஜபிக்கிறேன் சத்ரு எப்படியாகிலும் அந்த சமாதானத்தை களவாட நினைக்கலாம் என்ற தந்திரத்தை இயேசுவின் நாமத்தில் நான் விரட்டுகிறேன் ஆண்டவரே சத்ருவின் வல்லமைகளை விரட்டுகிறோம் உங்களுடைய சமாதானத்தை எடுத்துக்கொள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஓ இப்பொழுது சமாதானம் உங்களை நிரப்புகிறது ஓ இப்பொழுது சமாதானம் நிரப்புகிறது உங்களுக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அழைக்கப்பட்ட விலையேற பெற்ற அந்த அழைப்பில ஓ நீங்கள் பூத்து குலுங்கும்படிக்கு நீங்கள் கனி தரும்படிக்கு நீங்கள் நற்குல திராட்சை செடியாய் விளங்கும்படிக்கு இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை தேவன் பெருக பண்ணுகிறார் சத்ரு எடுத்து போக நினைக்கிற சமாதானத்தை தேவன் இந்த நாளிலே அவருடைய அபிஷேகத்தினாலே அவருடைய வல்லமையினாலே உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார் இந்த சமாதானம் உங்களை நிரப்புகிறது ஓ நீங்கள் எழும்பி உங்கள் காரியங்களை திறம்பட செய்யுங்கள் ஒன்றிலும் தோற்று போகாதபடிக்கு திறம்பட செய்கிற வல்லமை இந்த நாளில் உங்களை நிரப்புகிறது அன்று நீர் எப்படி செய்கிறபடி இந்த நாளிலிருந்து இவர்கள் வாழ்க்கையில சமாதானத்தினாலே ஆவியின் ஒருமனத்தினாலே அண்டவரே இவர்கள் ஓ இப்பொழுது ஒருமையை காத்து கொண்டு அண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நீ உயர்த்த போவதற்கு ஆயுசு உங்களுடைய பிஸ்னஸ் உயரும் உங்களுடைய சமாதானத்தினாலே உங்களுடைய ஆவியின் ஒருமனதினாலே பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த ஒருமனதினாலே குடும்ப சமாதானம் பெருகப் போகிறது உங்கள் வேலை செலங்களில் சமாதானம் பெருகப் போகிறது ஓ நீங்கள் அதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது அமேன் இப்பொழுது உங்கள் மேல் அவருடைய மகிமை இறங்குகிறது கர்த்துடைய மகிமாய் கர்த்துடைய மகிமாய் கர்த்துடைய அன்பின் வல்லமாய் கர்த்துடைய கிருபாய் ஓ உங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறது அதை நிரம்புங்கள் அதில் நிரம்பி இந்த நாளிலே அவருக்கு உங்கள் இருதயத்தை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள் எங்கள் பெரிய காரியங்களை இந்த வருஷத்திலே நிச்சயமாய் பார்ப்பீர்கள் அவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறவர் அப்படியே நீர் செய்வதற்காய் சோத்ராம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆம அன்பானவர்களே நிச்சயமாக கத்த இந்த நாளில் சமாதானத்தை கொடுத்து உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சமாதான குறைவுகள் மாறுவதை ஆண்டுவது நாளில் எனக் காட்டுகிறார் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம bye